வணக்கம் எவ்ரிவான் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டூ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஒரே வருஷத்தில் ஆறு பெண்களை கொலை செஞ்சுருக்காரு இவர் தொண்ணூற்றி மூணுலேருந்து நூறு பெண்களை கொலை செஞ்சுருக்கறதா சொல்கிறாங்க சில பேர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை கொலை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் வரைக்கும் இவர் எத்தனை கொலைகள் செஞ்சுருக்காருன்னு யாராலையும் சொல்ல முடியல அப்படிப்பட்ட ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஹைடென்சி ஃபோகே இவர் ஜப்பானில் பிறந்தார் ஃபேமிலி போர்ஸ் பண்ணுறதுனால எட்டு வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் ஒரு வேலையை நிலையா செய்யற இவர் அவருடைய பதினோரு வயசுல பதினேழு வயசு இருக்க பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அதனால இவர் வேலையும் போகுது இவரோட பன்னெண்டு வயசுல திருட்டு கேஸில் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்றாங்க இவருடைய வாழ்க்கை ரெண்டு மாசம் ஜெயிலே போகுது ரிலீஸ் ஆன உடனே இன்னொரு திருட்டு கேஸில் உள்ள போகிறாரு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற இவர் கிளாசிக்கல் சைனீஸ் கற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி நாலு ஒரு பதினோரு வயசு பொண்ணை ரேப் பண்ணி மேடர் பண்ணுறாரு அப்போ அவருக்கு வயசு பதினேழு அவங்க கல்ச்சர் படி இவர் வயசு பதினெட்டு ஆனால் வெஸ்டர்ன் ஏஜ் சிஸ்டம் படி இவரோட வயசு பதினேழு அதனால் இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலுக்குள்ளே போயும் சும்மா இல்லாமல் நிறைய வேலைகளை இவர் கற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் மாதம் நாலு வயசு குழந்தையே ரேப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரே வருஷத்தில் ஆறு கொலைகள் பண்ணியிருக்காரு அதுவோ பதினோரு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே இருக்க பெண்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை இருபத்தெட்டாந்தேதி போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க பதிமூணு கொலைகள் பண்ணதா ஒத்துக்கிட்டு அவரு போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் எட்டு பெண்கள் மட்டுமே கொலை செஞ்சதாக சொல்லியிருந்தார் ஒரு போலீஸ் அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்குறாரு அதுக்கு பூகே ஷபா அப்படின்ற ஒரு புக்கை எழுதுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இவர் தூக்கிலிடப்படுறார் எல்லா கைதிகள் மாதிரி இல்லாமல் இவர் ரொம்ப அமைதியான முறையில இறந்ததாகவும் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இவர் எழுதப்பட்ட சபா அப்படின்ற அந்த புக்குல என்ன சொல்லியிருக்காருன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள் குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சீரியல் கீழரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்